இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புளி மிளகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் தேவையான பொருள் என்னென்ன நீ பார்க்கலாம். கால் கிலோ மிளகாவை எடுத்து கழுவி ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். 100 கடுகு, ஒரு எலுமிச்சம் சைஸில் புளி, தேவையான அளவு உப்பு, செட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கடுகை வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ கடுகு வறுத்தாச்சு, இதை மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இப்போ இந்த கடுகு கூட புளியும் போட்டுக்கிடலாம். இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடலாம். இதை நல்லா அரைச்சி மையாக எடுத்துக்கிடலாம். கடுகு புளி உப்பு மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மிளகாய் போட்டுக்கிடலாம். இப்போ மிளகாய் நல்லா வதங்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு புளி உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடலாம். இப்போ இது வத்துத வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா கட்டியாக வந்துட்டு நம்ம இறக்கிக்கிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.